வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஒரு தலைப்பு, அதுவும் புது சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, 2020 இருந்து 2022 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நடந்த அனைத்து எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி மினிமம் கேட்டுட்ருக்கான்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள். 2020 3 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் 14/1/2020 ஒரு கேள்வி, 2 கேள்வி, 26/2/2020 3 கேள்வி, 4/3/2020 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 2021 மொத்தம் 6 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 6 எக்ஸாமில் பாருங்களேன், 13/1/2021 1, 2021 குரூப் 1 1, 18/4/2021 இதெல்லாம் எக்ஸாம் நடந்த டேட்டு சரிங்களா, 3 கேள்விகள். அதுக்கப்புறம் 18/9/2021 1, 7/11/2021 1, 20 அதாவது 18/11/2021 நடந்த எக்ஸாமில் ஒரு கேள்வி பாருங்க, ரெகுலராக கேட்குறாங்களா. அதுக்கு அடுத்தது 2022 இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5 எக்ஸாம் நடந்திருக்குங்க. அந்த 5 எக்ஸாமும் பாருங்கள், 8/1/2022 2 கேள்வி, 11/1/2022 1 கேள்வி, அப்புறம் 22/1/2022 1, 12/3/2022 19/3/2022 தலா ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டினியூவாக இதில் இருந்து மினிமம் ஒரு கேள்வி கேட்டுட்டு வரத்தால் மே 21 நடக்கக்கூடிய குரூப் 2A எக்ஸாமில் 99% இதில் இருந்து ஒரு கேள்வி வருமா? கண்டிப்பாக வரும். இதுக்கு இப்போ நான் சொன்னல ஒவ்வொரு கொஷின், அது எல்லாமே ஒரு பிடிஎஃபாக மாற்றி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க, சும்மா நம்பர் போட்டு வச்சில்ல. சரி, இந்த தலைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதுக்கு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியலையும் டவுன்லோட் பண்ணுறதை பற்றி வீடியோ எண்டில் சொல்ல போகிறேன். சரிப்பா, என்ன தலைப்பு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம சிலபஸ் எடுத்துப்போம். புது சிலபஸ், அதில் யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. அதில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. அதுக்கு அடுத்தபடியாக யூனிட் 8 எடுத்துங்க. யூனிட் 8 எடுத்திங்கன்னா மூணாவது ரோமன் லெட்டர். அதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள். 2 தான், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இதை பற்றி. ஸோ இந்த தலைப்பு தாங்க. சரி, இந்த தலைப்பு எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் வகுப்பில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், அதில் 98 லைன் by லைன் நோட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 10th புக் எடுத்திங்கன்னா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் 112 லைன் by லைன் நோட்ஸ் எடுத்துருக்கோம் இதுக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் 10th புக்லேயே காலனி ஆதித்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசத்தின் தோற்றமும் 84 லைன் by லைன் நோட்ஸும், ஃபைனலாக 8th புக்கில் மக்களின் புரட்சி, இதில் 92 லைன் by லைன் நோட்ஸ் எடுத்துருக்காங்க. இந்த 4 யூனிட் படித்தாவே போதும், மொத்தம் 386 லைன் by லைன் நோட்ஸ். ஒரு வரி கூட விட்டுருக்க மாட்டோம், நீங்களே பாருங்களேன். நோட்ஸை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, புக்கை கம்பேர் பண்ணி. ஜஸ்ட்டு 28 பேஜ் தான் வித்து ஃபுரு போட. அடடா சூப்பர் இல்லையா? ஸோ இந்த நோட்ஸ் படித்தாவே போதும், கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், ஒரு கொஷின் உறுதியாக வாங்கிடலாம். கரெக்டு தானே? அழகாக பாருங்கள், லைன் பை லைன் நோட்ஸ் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். சரிப்பா, இதில் ஏதோ ப்ரூஃப் சொன்னீங்களே அப்படின்னு கேட்டதை பாருங்கள், அந்த ப்ரூஃபை நான் காமிச்சிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிடுறேன். இதை வந்துட்டேன், இங்கே ஃபைனல் கிட்ட வந்துட்டுனா உங்களுக்கு எண்டில் கொடுத்துருப்பேன் சரிங்களா. இங்கே பார்த்துங்க, இதில் பார்த்தீங்கன்னா 2020 2022 வரைக்கும் டிஎன்பிசியில் நடந்த கொஷின் சொல்லி 23ஆவது பேஜ் நம்பரில் இருக்குதுங்க. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா கூடவே இண்டிவிஜுவலாக அந்த டேட்டு போட்டிருப்பேன். இப்போ டேட் சொன்னேன் இல்லையா, இப்போ 8/1/2022 2 கேள்வி அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த 2 கேள்வி இருக்கும். இதுக்கு ஆன்சரும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஆன்சர் அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சாமி அப்படின்னு சொன்னதால் அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், அழகாக படித்து வச்சுங்க, ஒரு கொஷின் உறுதி. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக குரூப் 2ல் நம்ம என்ன பண்ணிடலாம், மெயின்ஸுக்கு போயிடலாம் சரிங்களா. இதைப்படி தான் நம்ம அடிக்கடி, அதாவது இருக்கிற காலகட்டத்தில் அழகாக நம்ம இதே மாதிரி செலக்ட் பண்ணி நோட்ஸ் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி கொடுத்துட்டு வருவோம். தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷினுக்கு இதான் உறுதின்னு சொல்லியாச்சு. அதேமாதிரி ஜிகேக்கும் ஒரு 5 கேள்வி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கோம் கரெக்டாக. அதேமாதிரி 10th புக்லேருந்து மினிமம் 10 கேள்வி கேட்பான்னு சொல்லி 15 ஆச்சா, இந்த கொஷினோடு சேர்த்து 16 ஆகிடும் அப்படி வச்சுங்க. Super pa. Seri, idhe eppadi sir download pannalam appdin ketta nam daily me group 4 ka irukkom adhe mari group 2 ka irukkom nam vande test vechitirukkom. So innikana test kana link ellame killa description la irukum. Appdiye naundu vaanga. Naundu varumbodhu pathna unit 7 and unit 8. Unit 7 and Unit 8 in Kurturpa, other click Panana website or number website on the Napana topic lands on a 10th book level to book 8 to book lab. Other kind of and other age to Churgo. Update on the inner rent development download year, Abdinur blue color button or other click Pana or 15 seconds wait Pananga, 15 seconds wait Panina. Download now. That's click panna podum automatically download aidum. So maragama iniki night pachu vechirunga 386 question thananga naaliki naitiyama alaga pachu vechtingna oru question confirm idhila mukkiyamaana vishayam paarungala neenga summa oru question nenichiradinga idu vandu unit 8 liyum unit 7 liyum irukudhu adhe mari konja nalla paarunga rendu moonu exam la correct ah yes rendu exam la 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க ரெண்டு எக்ஸாம்ல 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க இன் கேஸ் அந்த மாதிரி 2 கேள்வி வந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் போனஸ் சரிங்களா சூப்பர் பா சோ அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டான டாபிக்ல பார்க்கலாம் எல்லாரும் சேவா வீட்ல பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த் நல்லா வச்சுங்க பை பிரதர் அண்ட் சிஸ்டர்